மும்பையை சேர்ந்த பல்லவி அப்படிங்கிற ஒரு பெண் 2006 போல தன்னுடைய எல்எல்பி படிப்பையும் முடிச்சிருந்திருக்காங்க. இந்த பெண்ணுடைய அப்பா அம்மா டெல்லியில ஐஏஎஸ் ஆபீசராகவும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பல்லவி தன்னுடைய லாயர் படிப்பு முடிந்ததுக்கு பிறகு மும்பையில தான் தனியா தங்கிக்கிட்டும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸல் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் கம்பெனில லீகல் அட்வைசராகவும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பல்லவிக்கு ஆர்வி அப்படிங்கிற ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருந்திருக்கான். இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா தான் காலேஜ் படிச்சு முடிச்சிருந்திருக்காங்க. அதே சமயம் நண்பர்களா இருந்து பின் நாட்கள்ல காதலர்களாகவும் மாறி இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருடைய காதலை பத்தி ரெண்டு வீட்டார் சைட்லயும் தெரிஞ்சதுனால சீக்கிரமாவே திருமணம் கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்திருந்திருக்காங்க. சரியா நவம்பர் 1, 2011 போல ரெண்டு பேரும் சேர்ந்து மும்பையில வடாலா அப்படிங்கிற பகுதியில இருக்கிற ஹிமாலயன் அபார்ட்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல 16th ஃப்ளோர்ல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி தங்கவும் செஞ்சிருந்திருக்காங்க. பல்லவியோடைய அப்பாவுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா அபார்ட்மெண்ட் எடுத்து தங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமலே இருந்திருக்கு. ஆர்வியும் ஒரு பிரைவேட் கம்பெனிலையும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இவருடைய ஒர்க்கிங் டைம் பார்த்தா எப்போதுமே ஒரே நேரமா இல்லாம அடிக்கடி மாறிக்கிட்டே வரும். அதனால மார்னிங் 9 மணி போல வீட்டை விட்டு கிளம்புனாருனா இரவு நேரங்கள்ல லேட்டா வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் அவருக்கு ஏற்பட்டிருந்திருக்கு. ஆனா பல்லவி எப்போதுமே காலை 11 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 5 மணி போல வீட்டுக்கும் வந்துருவாங்க. அதே மாதிரி சரியா August 8, 2012 போல ஆவிக்கு தன்னுடைய வீட்டுல இருந்து 9:30 போல வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. பல்லவியும் 10 மணி வாக்குல வீட்டை விட்டு கிளம்பி வேலைக்கும் போயிடுறாங்க. பல்லவி எப்போதுமே சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு வேலை இருந்ததுனால லேட்டாவும் வந்திருந்திருக்காங்க. அந்த சமயத்துல தன்னுடைய பார்ட்னர் இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கும் போது, நான் வரத்துக்கு லேட்டாகும், நீ சாப்பிட்டுட்டு தூங்கிடுங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. அதனால பல்லவியும் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆகி தூங்கிடவும் செய்யறாங்க. அதன் பிறகு கொஞ்ச நேரத்திலே பவர் கட்டும் ஆனதுனால உடனடியா தன்னுடைய பார்ட்னருக்கு கால் பண்ணி இதே மாதிரி பவர் கட் ஆயிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. உடனடியா பல்லவியோட லவ்வர் வாட்ச்மேனுக்கு கால் பண்ணி, நீ சொல்லு, அவங்க எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காரு. அதன் அடிப்படையில பல்லவி வாட்ச்மேன் கிட்ட சொல்ல வாட்ச்மேன் எலக்ட்ரீஷியனை 16th ஃப்ளோர்ல இருக்கிற பல்லவியோட வீட்டுக்கும் கூட்டு வந்து அங்க சரி பண்ணவும் செய்யறாங்க. அதன் பிறகு பல்லவி தன்னுடைய பார்ட்னருக்கு கால் பண்ணி எல்லாம் சரியாயிட்டு அப்படின்னு சொல்லி தூங்கிடவும் செஞ்சிருக்காங்க. அடுத்தபடியா மறுநாள் சரியா August 9, 2012 விடியற்காலை 5:30 போல ஆவிக் வேலையெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு கார்ல தன்னுடைய வீட்டுக்கும் வந்திருந்திருக்காரு. அந்த சமயத்துல லிப்ட் வழியா 16th ஃப்ளோர் கிட்ட போயிருந்திருக்காரு. அப்போ அவருடைய வீட்டு வாசல் முழுக்க ரத்த கரைகளா இருந்திருக்கு. உடனடியா பதறி அடிச்சபடி தன்னுடைய வீட்டை வந்து பார்க்கும்போது அவங்களுடைய மெயின் டோர் ஓபன் ஆகியிருக்கிறத இவர் கவனிச்சிருந்திருக்காரு. அதன் பிறகு உள்ள போயிட்டு பார்க்கும்போது ரத்தங்கள் எல்லாமே சிந்தன நிலையில இருந்திருக்கு. அப்போ ஹால்ல பல்லவி கொடூரமான முறையில கத்தியால அறுபட்ட நிலையில இறந்து கிடக்கிறதையும் கவனிச்சிருந்திருக்காரு. அடுத்த கட்டமா என்ன பண்றதுன்னு தெரியாம ஆவிக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆட்கள் கிட்ட உதவியும் கேட்டிருந்திருக்காரு. ஆனா யாருமே உதவிக்கு வராமலும் இருந்திருக்காங்க. வேற வழியே இல்லாம வாட்ச்மேனுக்கு கால் பண்ணி நடந்த தகவலை சொல்லும் போதுதான் வாட்ச்மேன் வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு பிறகு போலீஸுக்கும் தகவல் கொடுத்திருந்திருக்காரு. இந்த அளவுக்கு கொடூரமான முறையில பல்லவிய யார் தான் கொலை பண்ணிருப்பா, அன்னைக்கு நைட்டு பல்லவிக்கு என்னதான் நடந்துச்சு, இந்த இடத்துல உங்களுக்கு யார் மேல சந்தேகம் வருது அப்படிங்கறத ஜெனியூனா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒன்னு, அந்த ஹஸ்பண்டே கொலை பண்ணிட்டு ஒரு டிராமா ஆறாரா? இரண்டாவது, அந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்த எலக்ட்ரிஷியன் கொலை பண்ணிருப்பானா? மூன்றாவது, அந்த அபார்ட்மெண்டோடைய வாட்ச்மேன் யாராவது கொலை பண்ணிருப்பாங்களா? நான்காவது, வேற வெளியால் யாராவது வந்து கொலை பண்ணியிருந்திருப்பாங்களா? உங்களுக்கு யார் மேல சந்தேகம் வருது அப்படிங்கிறத ஜெனியூனா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்கள் பாபுசங்கர், அண்ட் வெல்கம் டு பாபுசங்கர் ஸ்டோரி. நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே வரீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுடைய லிஸ்ட்டை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 70% இருக்கிற ஆட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டே வரீங்க. உங்களுக்கு நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டையும் கொடுங்க. முதற்கட்டமாக போலீஸ் ஆஃபீஸர் பல்லவியோடைய சடலத்தை மீட்ட அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. அப்படி பல்லவியோடைய உடலை பிரேத பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெண் இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கொலைகாரர் கூட சண்டைகள்லாம் போட்டிருந்திருக்காங்க. அது எல்லாமே கையில் இருக்கிற காயங்கள், முதுகில் இருக்கிற காயங்கள் மூலியமாக தெரிய வருது. அவங்களுடைய கழுத்தில் டீப்பான ஒரு நைஃப் கட் ஒன்று இருந்திருக்கு. அதனால தான் அவங்க அதிகப்படியான அளவுக்கு ரத்தம் வெளியேறி இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் கொடுத்துருந்துருக்காங்க. அடுத்த கட்டமாக போலீஸ் ஆஃபீஸர் கிரைம் சீனில் இருந்து கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட் மற்றும் டிஎன்ஏ எல்லாத்தையுமே எடுத்து லேபுக்கும் அனுப்பி வச்சுருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஆஃபீஸருக்கு ஆர்வி தான் ஒரு ட்ராமா ஆடுறானோ அப்படிங்கிற சந்தேகம் எழுந்ததுனால அவங்ககிட்ட இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது வீட்டுக்கு எலக்ட்ரீஷியன்லாம் வந்தாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருக்கான். அதன் பிறகு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருக்கிற வாட்ச்மேன் கிட்ட எந்த எலக்ட்ரீஷியன் இந்த வீட்டுக்கு வந்து நைட் டைமில் வேலை பார்த்தாங்களோ அந்த எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி அங்கே உள்ள வாட்ச்மேன் அந்த எலக்ட்ரீஷியனையும் கூப்பிட்டு வந்து விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
அப்படி விசாரணை பண்ணும்போது அந்த எலக்ட்ரிஷியன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெண்டு முறை அந்த வீட்டில் எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் வந்துச்சு. நான் முதல் முறை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வீட்டில் மெயின் சுவிட்செல்லாம் ஆஃப் ஆகியிருந்துச்சு. அதன் பிறகு மறுபடியும் ப்ராப்ளம்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது ஒயரில் ஏதோ பிரச்சனை இருந்ததுனால அவங்களுடைய பெட்ரூமில் ஃபேன் ஓடுறதை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு மார்னிங் வந்து நான் எல்லா ஒயரையும் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு அந்த விசாரணையில் சொல்லியிருந்திருக்கான். அதன் பிறகு போலீஸ் ஆஃபீஸர் உன கூப்பிட்டு வந்த வாட்ச்மேன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அந்த வாட்ச்மேன் அந்த இடத்துல இல்லாமல் இருக்கிறத போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அதன் பிறகு அவன் யார், அவனுடைய மொபைல் நம்பர் என்ன, அவனுடைய அட்ரஸ் என்ன அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும்போது அவனை அடுத்த நாளே, அதாவது August 10, 2012 போல ஒரு இடத்துல தங்களுடைய டீமோட சேர்ந்து பிடிச்சிடவும் செஞ்சுருக்காங்க. கைது பண்ணி அவனை விசாரணை பண்ணும்போது எக்கச்சக்கமான உண்மைகள்லாம் சொல்லியிருந்திருக்கான். அப்படி அவன் என்னென்னலாம் சொன்னா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அன்னைக்கு சரியாக August 9, 2012 போல பல்லவி லேட்டாக தான் தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வந்திருந்திருக்காங்க. அப்போது பல்லவி லிஃப்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த வாட்ச்மேன் அந்த பெண்ணை நோட்டமிட்டுக்கிட்டே இருந்திருக்கான். அப்போது லிஃப்ட்டுக்குள்ளே போனதுக்கு பிறகு தன்னுடைய பார்ட்னருக்கு கால் பண்ணி இன்னும் நீங்கள் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்றைக்கி நான் வர லேட்டாகும் அப்படின்னு ஆர்வியும் தெரிவிச்சிருந்திருக்காரு. அப்போது சஜாத் அப்படிங்கிற இந்த வாட்ச்மேன் 11:00 ஆகியும் இவருடைய பார்ட்னர் இன்னும் வரல, இவன் மட்டும்தான் தனியாக இருப்பா அப்படிங்கிறது இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. மறுபக்கம் பல்லவி ஆர்விக்கிட்ட ஃபோன் பேசி முடிச்சதுக்கு பிறகு தூங்கிடவும் செய்கிறாங்க. அதன் பிறகு திடீர்னு கரண்ட் கட் ஆனதுனால தன்னுடைய பார்ட்னருக்கு கால் பண்ணி இதே மாதிரி கரண்ட் கட் ஆகிட்டா அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த வாட்ச்மேன் என்ன பண்ணியிருந்திருக்கா, அந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய மெயின் கரண்ட் செக்ஷனுக்கு போயிட்டு இந்த பெண்ணுடைய அப்பார்ட்மெண்ட்டை கரெக்டாக நோட் பண்ணியிருந்ததுனால அந்த பெண்ணுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிற லைனை மட்டும் ஆஃப் பண்ணியிருந்திருக்கான். அதன் பிறகு அவன் நினச்ச மாதிரியே பல்லவி இவனுக்கு கால் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போதான் ஒரு எலக்ட்ரிஷியனை கூட்டு போயிட்டு அங்கே வேலையும் பார்த்துருந்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த எலக்ட்ரிஷியன் மெயின் ரூமுக்கு வந்து பார்க்கும்போது ஆஃப் ஆகியிருக்கிறதையும் கவனிச்சிருந்திருக்கான். அதன் பிறகு எல்லாமே சரியாயிட்டா அப்படின்ட்டு பல்லவிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடவும் செஞ்சுருக்கான். அதோட இந்த வாட்ச்மேன் விடாமல் மறுபடியும் 12:30 போல அந்த வீட்டுக்கு போகிற மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு சில ஒயர்களை நறுக்கியும் விட்டுருந்திருக்கான். அதன் பிறகு பல்லவியோடைய வீட்டில் மட்டும் மறுபடியும் கரண்ட் ஆஃப் ஆகி வந்ததுனால அடுத்தபடியாக வாட்ச்மேனுக்கு கால் பண்ணி மறுபடியும் எலக்ட்ரிஷியனை வர வச்சிருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் எலக்ட்ரிஷியன் அந்த வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அப்போ இந்த வாட்ச்மேன் என்ன பண்ணியிருந்திருக்கான், அந்த பெண்ணிற்கு தெரியாமல் அவளுடைய வீட்டோருடைய சாவியை திருடிடவும் செஞ்சுருந்திருக்கான். அதன் பிறகு எலக்ட்ரிஷியன் பல்லவி கிட்ட வேற ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் ஒயர்கள் எல்லாத்தையுமே நான் செக் பண்ணோம், இப்போதைக்கு உங்களுடைய பெட்ரூமில் மட்டும் ஃபேன் ஓடுற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் போயிடுறேன், நான் காலில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பியும் போயிருந்திருக்கான். அதன் பிறகு இந்த வாட்ச்மேன் பல்லவி நல்லா தூங்கினதுக்கு பிறகு ஏற்கனவே திருடி வச்சிருந்த சாவியை எடுத்துக்கிட்டு லிஃப்ட்டு வழியாக அவளுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கும் போயிருந்திருக்கான். அப்போது இந்த வாட்ச்மேன் ஏற்கனவே திருடி வச்சிருந்த சாவியை பயன்படுத்தி அந்த வீட்டுக்குள்ளேயும் நுழைந்து அந்த பெண் தூங்கிட்டு இருக்கிற பெட்ரூம் கிட்ட போயிட்டு அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணியிருந்திருக்கான். அப்போது அந்த பெண் இவங்கிட்ட சண்டையும் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் கிட்ட உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்தவும் செஞ்சிருந்திருக்கா. ஆனால் இந்த பெண்ணுடைய சத்தம் யாருக்குமே கேட்காததுனால ஒரு கட்டத்தில் கோபமான இந்த வாட்ச்மேன் கிச்சனில் இருக்கிற கத்தியை எடுத்து அந்த பெண்ணுடைய கழுத்தில் கொடூரமான முறையில் அறுத்துடவும் செஞ்சிருந்திருக்கான். இந்த பெண் அவனுடைய கையில் இருக்கிற கத்தியை பார்த்தாதான் அவன்கிட்ட சண்டையும் போட்டிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அவங்களுடைய உள்ளங்கையில் முதுகில் நெஞ்சில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் வெட்டுக்காயமும் பட்டிருந்திருக்கு. அதன் பிறகு அந்த வீட்டோடைய சாவியை அந்த வீட்டிலேயே வச்சுட்டு அங்கேருந்து இவன் தப்பிச்சும் ஓடி இருந்திருக்கான். போலீஸ் அதிகாரிகள் இவனை கைது பண்ணும் போது இவன்கிட்ட இருந்து அவனுடைய யூனிஃபார்ம் மற்றும் கொலைக்கு பயன்படுத்தின கத்தியையும் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அடுத்தகட்டமாக போலீஸ் ஆஃபீஸர் இவனுக்கு எதிராக இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் திரட்டினதுக்கு பிறகு 400 இருக்கிற குற்றப்பத்திரிக்கை கோர்ட்லையும் தாக்கல் பண்ணியிருந்திருக்காங்க. கோர்ட்ல விசாரணையெல்லாம் நடந்துகிட்டே இருக்கிற சமயத்தில் ஆர்விக்கு மூளையில் ஏற்பட்ட பிரச்சனையினால 2012 இறந்தும் போயிருந்திருக்காரு. அதன் பிறகு இந்த வாட்ச்மேனுக்கு 2014 போல ஆயுள் தண்டனையும் கொடுத்திருந்திருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு கோர்ட்டில் தன்னுடைய அம்மாவுக்கு ரொம்பவும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பரோலும் கேட்டிருந்திருக்கான். அதன் அடிப்படையில் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அவனுக்கு பரோலும் கொடுத்துருந்துருக்காங்க. அப்போது இவன் மறுபடியும் வந்து ஆஜராகாமல் தன்னுடைய கெட்டப் எல்லாத்தையுமே மாற்றிட்டு ஜம்மு காஷ்மீருக்கு தப்பிச்சும் ஓடி இருந்திருக்கான். அதன் பிறகு போலீஸ் ஆஃபீஸர் 2019 போல கைது பண்ணி மறுபடியும் ஜெயிலே அடைச்சிருந்திருக்காங்க. இவனுடைய சுயநலத்துக்காக பல்லவியை இந்த வாட்ச்மேன் கொலை பண்ணியிருந்திருக்கான். மேற்கொண்டு வாட்ச்மேனை பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேறு ஒரு க்ரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபுசங்கர்.